அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபியில் ஜேஏ அசசர் இந்த எக்ஸ் இந்த எக்ஸாம்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய பொது தமிழ் டாபிக்ல இருக்கிற பதினே பொது தமிழ் டாப்பிக்ல இலக்கணத்தில் பதினேழாவதா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் அப்படிங்கிற தலைப்பு இருக்குது இந்த தலைப்பை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த தலைப்புக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வாக்கியங்கள் என் எத்தனை வகையான வாக்கியங்கள் இருக்குது என்ன அப்படிங்கறதுலாம் தெரிஞ்சாதான் வந்து இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா என்னென்ன மாதிரியான வாக்கியங்கள் இருக்குது அந்த வாக்கியங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் எல்லாம் கொடுத்துருக்குறேன் இதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லா பேஸிக்கும் நடத்துனதுக்கப்புறமா கொஸ்டின் டைப்புகளில் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் பாருங்கள் இப்போ வாக்கியம் அப்படின்னா என்னது ஒரு சொல் சொற்கள் நிறையா சேர்ந்தது தான் வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் எனப்படும் சொற்றொடர் அப்படிங்கிறது தான் வாக்கியம் இதனை வாக்கியம் என்றும் கூறுவர் அடுத்து வாக்கியம் என்பதை வாக்கியத்தை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து கருத்து வகை வாக்கியம் இன்னொன்று அமைப்பு வகை வாக்கியம்னு ரெண்டு வகையாக சொல்கிறோம் இப்போ கருத்து வகை வாக்கியம் அப்படின்னா அந்த வாக்கியங்களுக்கு கருத்துக்கு ஏற்ப அந்த வாக்கியத்தை செய்தி வாக்கியம் இல்லை உணர்ச்சி வாக்கியம் வினா வாக்கியம் ஏவல் வாக்கியம் அதாவது கட்டளை வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியம் உடன்பாட்டு எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு வகைப்படுத்துவோம் அதே மாதிரி அமைப்பு வாக்கியத்தையும் அதனோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நேர்கூற்று அயற்கூற்று தன்வினை செய்வினை பிறவினைன்னு தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கருத்து வாக்கியம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப கருத்து வாக்கியத்துல ஃபர்ஸ்ட் நான் ஃபஸ்ட் இருக்கிறது செய்தி வாக்கியம் இப்ப செய்தி வாக்கியம்னு என்னது ஒரு கருத்தினை செய்தியாக தான் வந்து செய்தி வாக்கியம் அல்லது செய்தி தொடர் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப கவியரசு எடு எடுத்துக்காட்டுக்கு பாருங்க கவியரசு பரிசு பெற்றான் இருக்குது அதே மாதிரி பருதிமாட் மதுரைக்கு அருகில் உள்ள விழாச்சேரியில் பிறந்தார் இவன் க யார் பரிசு பெற்றாங்க கவியரசு பரிசு பெற்றான்னு அந்த ஒரு செய்தி நம்மளுக்கு இங்க கிடைக்குது அதே மாதிரி மதுரை பக்கத்துக்கு விழாச்சேரியில் பிறந்தது யாருன்னா பருதிமாட் ஒரு செய்தி இதுல இருக்குது இதுதான் செய்தி வாக்கியம் அடுத்து வினா வாக்கியம் இது எல்லாருக்குமே பா பார்த்ததுமே தெரிஞ்சிடும் அந்த வினா வாக்கியத்துல அந்த கொஸ்டினுலாம் இருக்கும் வினா பொருளை தரும் வாக்கியம் வந்து வினா வாக்கியம் அப்படிங்கிறோம் இந்த வினா வாக்கியத்துல பார்த்தோம்னா என்ன ஏன் எங்கே எப்படி இந்த மாதிரி வினாக்கள் வந்து இடம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு தாயின் கடமை என்ன எழில் என்ன சாப்பிட்டாய் அன்பரசி நேற்று நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை இதெல்லாம் நாம ஒருத்தர் கிட்ட கேள்வி கேட்கறோம் அப்போ இதுதான் வினா வாக்கியம் வினா வாக்கியம் நம்ம பார்த்தா தெரிஞ்சோம் அடுத்தது உணர்ச்சி வாக்கியம் இப்ப உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒண்ணு பார்த்ததும் இப்ப இமயமலையை பார்த்தோம் என்னே இமயமலையின் உயரம் அந்தோ நாய் வண்டியில் அடிபட்டு ஐயோ நாய் அடிபட்டுருச்சே அதே மாதிரி ஆ ஓவியம் எவ்வளவு அழகா இருக்குது இது வந்து நம்ம வியப்பா சொல்றது இதே மாதிரி ஐயோ அப்பா என்னை அடிப்பாரு இது வந்து பயம் காரணமா அப்பா என்ன அடிச்சிருவாருங்கிற ஒரு பயத்துல சொல்றோம் இந்த மாதிரி மகிழ்ச்சி மகிழ்ச்சி இல்லாட்டி ஒவ்வகைன்னு சொல்லுவோம் வியப்பு துன்பம் அச்சம் இந்த உணர்ச்சிகளை எல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி சொல்றதுதான் வந்து உணர்ச்சி வாக்கியம் அப்படிங்குறோம் வியப்புக்கு வந்து என்னங்கிறது வரும் துன்பம்னா அந்தோ அச்சம்னா ஐயோ இந்த மாதிரி எல்லாம் வரும் அதே மாதிரி உணர்ச்சி வாக்கியத்துல இந்த ஆச்சரியக்குறி உங்களுக்கு இருக்கும் அடுத்தது கட்டளை வாக்கியம்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்ல கொடுக்கும்போது இது என்ன வகையின் வாக்கியம்னு கேட்குறப்ப இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு சிம்பிள்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்ப நாம கண்டுபிடிக்கும் போது நம்ம படிச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது கட்டளை வாக்கியம் கட்டளை வாக்கியம் இல்லாட்டி விளைவு வாக்கியம்னு சொல்லலாம் இல்ல ஏவல் வாக்கியம்னு சொல்லலாம் அதாவது ஒருத்தருக்கு நம்ம கட்டளையா சொல்றோம் இல்ல வேண்டுகோள் இதை செய்யுங்க அப்படின்னு கேட்குறோம் இல்ல அவங்க வாழ்த்துதல் இல்ல வைதல் ஒன்றா திட்டுறது இல்ல வாழ்த்துறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை கட்டளை வேண்டுகோள் வாழ்த்தல் வைதல் ஆகியவற்றுள் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் கட்டளை வாக்கியம் எனப்படும் இல்லாட்டி கட்டளை தொடர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க போ இப்போ நாம எங்க ஸ்கூலுக்கு போகிறோம் இல்ல வெளியில கிளம்பி போகிறோன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க பார்த்து போயிட்டு வா அப்படி சொல்லுவாங்கல்ல அதான் பார்த்துப்போ கவனமாக படி எங்கிருந்தாலும் வாழ்க தீயன ஒளிக மூத்தோர் சொல் கேள் இதெல்லாம் ஒவ்வொன்றும் கட்டளையில இது கட்டளை இதில் இருக்குது எங்கிருந்தாலும் வாழ்க அப்படிங்கிறது வாழ்த்துதலில் இருக்குது தீயன ஒளிக அப்படிங்கிறது வைதல் மூத்தோர் சொல் கேள் அப்படிங்கிறதும் இது வந்து நம்ம கேட்க சொல்லி வேண்டுகோள் சொல்றாங்க அந்த மாதிரில கட்டளையாகவும் சொல்றாங்க இது இந்த மாதிரி வரும் அடுத்து பாருங்க உடன்பாட்டு வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னா நம்மளா விரும்பி செய்யறது ஒரு செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது உடன்பாட்டு வாக்கியம் எனப்படும் அதாவது செயலோ தொழிலோ நேர்மறையா நிக நகரத்துறது சொல்றதுதான் வந்து உடன்பாட்டு வாக்கியம் சொல்லியிருக்கோம் இப்ப கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் நேற்று மழை பெய்தது இங்க எழுதினாள் அப்படிங்கிறது அவங்க செய்யற செயல் தொழிலை குறிக்குது இங்க பெய்தல் தொழில குறிக்குது இப்போ இது நடந்திருக்கு உடன்பாட்டு வாக்கியம் அது எதிர்மறை பாருங்க இதே கலை செல்வி கட்டுரை பதிலாக எழுதிலல் நேற்று மழை பெய்யவில்லை இந்த மாதிரி இல்லை இப்போ இந்த வா இந்த ரெண்டு எடுத்துக்காட்டுலயும் பார்த்துட்டோம்னா இந்த தொழில் வந்து நடக்கல அதை தான் வந்து எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு அடுத்தது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் இப்ப இந்த பொருள் வந்து மாறாம இருக்கணும் ஆனா அது எதிர்மறை எழுத்துக்களால் எதிர்மறை வார்த்தைகள் இங்கே இருக்கும் இப்ப கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறாள் அப்படின்னா இங்க கலைச்செல்வி கட்டுரை தான் பொருள் ஆனா எதிர்மறை வாக்கியத்தை கொண்டு இந்த பொருள் மாறாம சொல்லியிருக்கங்காட்டி இதுக்கு வந்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் நேற்று மழை பெய்யாமல் இல்லை அப்படின்னா அதனோட பொருள் என்ன நேற்று மழை பெய்தது அதுதான் அதனோட பொருள் பாருங்க பொருள் மாறா எதிர்மறை வாக்கியமாக மாற்ற வேண்டுமானால் அதனை இரண்டு எதிர்மறைகளை கொண்ட வாக்கியமாக எழுத வேண்டும் அதாவது இங்கு எழுதாமல் இறால் பொய்யாமல் இல்லை இப்படின்னு ரெண்டு எதிர்மறை வாக்கியமாக கொண்டு வந்திருக்கும் அப்ப அது வந்து பொருள் மாறா எதிர்மறையா மாறிடுது இரண்டு எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தால் அது உடன்பாட்டு பொருளை தரும் இந்த இது ரெண்டு எதிர்மறை சொல் சேர்ந்து வந்திருக்கு அப்ப நம்மளுக்கு இதே மீனிங் தான் வருது க கலைச்செல்வி கட்டுரை எழுதுனாங்கிற மீனிங்கே தான் இந்த கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் அப்படிங்கிறதுக்கும் வருது தான் சொல்லியிருக்கிறோம் இரண்டு எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தால் அது உடன்பாட்டு பொருளை தரும் அப்படின்னு உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கேட்கலாம் ரெண்டு எதிர்மறை சொற்கள் வந்தா அது என்ன வாக்கியமா வரும் அந்த மாதிரி கூட நம்மளுக்கு ட்விஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம் இப்போ இது வரைக்கும் நாம கருத்து வகை வாக்கியம் பார்த்துட்டோம் அதுக்கடுத்தது அமைப்பு வகை வாக்கியம் போகிறோம் அமைப்பு வகை வாக்கியம் அப்படின்னா அதுல என்னெல்லாம் இருக்குன்னா தனி வாக்கியம் தொடர்நிலை வாக்கியம் கலவை வாக்கியம் நேர்கூற்று வாக்கியம் அயற்கூற்று வாக்கியம் செய்வினை வாக்கியம் செயப்பாட்டு வினை வாக்கியம் தன்வினை பிறவினை இந்த மாதிரி இத்தனை வாக்கியங்கள்

ஒரு பயன்நிலையை கொண்டு முடிவது தனிவாக்கியம் எனப்படும் பயன்நிலை ஒன்றுதான் இருக்கும் அப்போ அது தனிவாக்கியம் இதே பயன்நிலை நிறையா வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தொடர் வாக்கியமாக வந்துடும் அது அடுத்ததில் பார்க்கலாம் பாருங்க இப்போ எழுவாய்னா என்ன அப்படின்னா ஆறு வகை பெயர் சொற்களும் வினையால் அணையும் பெயரும் எழுவாயாக தான் வந்து எழுவாய்ட்ருக்கும் அப்போ எழுவாய்ங்கிறது உங்களுக்கு ஒன்றா பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் இதில் ஏதாவது ஒன்று உணர்த்துற மாதிரி இருக்கிறது எல்லாமே எழுவாய் தான் அதே மாதிரி வினையால் அணையும் பெயர் ஒரு செயல் கூட அந்த செயல் செய்தவரையும் சொல்லு செய்தவரையும் குறிப்பிடுறது தான் வினையால் அணையும் பெயர் வரும் இதெல்லாம் உங்களுக்கு எழுவாயா வரும்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது பயன் நிலை அப்படின்னா என்னன்னா வினைமுற்று இல்லை வினைமுற்று வந்து ரெண்டு இருக்கு தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னு இந்த வினைமுற்று பெயர் சொல்லாமல் இருக்கும் இல்லை வினா பெயர் ராவும் இருக்கும் இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு பயனிலையா வரும்னு சொல்லியிருக்காங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்க அழகன் பாடம் எழுதுகிறான் இங்க அழகன்கிறது எழுவாய் பாடம் அப்படிங்கிறது செயற்படு பொருள் எழுதுகிறான் அப்படிங்கிறது பயநிலை அதே மாதிரி மா இங்க வந்து ஒரு எழுவாய் இருக்குது ஒரு பயனிலை இருக்குது இப்ப இங்க பாருங்க மா பலா வாழை ஆகியன முக்கணிகள் இப்ப இதுல பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு எழுவாய்ங்கிறது நிறைய மா பலா வாழை இது எல்லாமே என்னதான் எழுவாயில் தான் வரும் ஆனா பயநிலை எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்கோம் முக்கணிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது மூணாவது பாருங்க பாவை வந்தால் இங்கே பாவை அப்படிங்கிறது எழுவாய் பயநிலை என்னது அவ தான் பயனிலை அப்ப வந்தால் அப்படிங்கிறது பயநிலை எழுவாய் பயநிலை செய்யப்படு பொருள் எல்லாமே உங்களுக்கு வாக்கியங்கள் வரும் இப்போ கம்பன் வள்ளுவன் இளங்கோ ஆகியோர் இயற்கையை போற்றினர் அப்படின்னு இருக்கு இப்ப இங்க கம்பன் வள்ளுவன் இளங்கோ இவங்க மூணு பேருமே என்னதுதான் எழுவாய் தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் இருக்கு ஆனா பயனிலை என்ன அவங்க எல்லாருமே இயற்கையை போற்றினாங்க அப்படிங்கறதா இங்க பயநிலையா இருக்கு ஒரே ஒரு பயநிலை மட்டும்தான் இருக்கு அப்ப இது வந்து தனிநிலை தொடர் தலை தனி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்துட்டோம்னா தொடர் வாக்கியம் இப்ப தொடர் வாக்கியம் அப்படின்னா தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து தொடர் வாக்கியம்னு சொல்லுவோம் இதுல ஓர் எழுவாய் பல பயனிலை ஒரு எழுவாய் தான் இருக்கும் ஆனா பல பயனிலை வந்து நிறையா இருக்கும் இப்போ தொடர் வாக்கியங்களில் பார்த்துட்டோம்னா அதனால் ஆகையால் ஏனெனில் இந்த மாதிரி இணைப்பு சொற்கள் எல்லாம் பெற்று வரும் இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தான் நம்ம மிஸ் தொடர் வாக்கியம் அப்படின்னா இப்படியும் தொடர் வாக்கியத்துல இதெல்லாம் வருமா வராதா அந்த மாதிரியும் கேட்கலாம் சோ தொடர் வாக்கியங்கள் அதனால் ஆகையால் ஏனெனில்ங்கிற இணைப்பு சொல் வந்து சேர்ந்து வரும் கார்மேகம் எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க கார்மேகம் கடுமையாக உழைத்தார் இங்கே கார்மேகம் அப்படிங்கிறது எழுவாய் அவர் வந்து என்ன பண்ணார் கடுமையா உழைச்சிருக்கிறாரு அதனால வாழ்வில் உயர்ந்தார் அப்படின்னு சொல்லணும் இல்ல இதுவே நம்ம கார்மேகம் கடுமையாக உழைத்தார் வாழ்வில் உயர்ந்தார் அப்படியும் சொல்லலாம் இந்த இணைப்பு சொற்கள் இல்லாம வந்தாலும் இது உங்களுக்கு ஒரு எழுவாய் தான் பல பயநிலை இருக்குது அதே மாதிரி நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின இங்க பாருங்க பெண்ணுக்கு மதிப்பு கொடுங்கள் இங்க பெண்ணுங்கிறது எழுவாயா வந்துடும் அவங்களுக்கு மதிப்பு கொடுங்கள் உரிமை கொடுங்கள் வணக்கம் செலுத்துங்கள் இது எல்லாமே உங்களுக்கு என்னது அதனுடைய பயநிலை அப்ப பல பயநிலைகள் வந்திருக்கு அடுத்து பார்த்துக்கோங்க கலவை வாக்கியம் இப்ப கலவை வாக்கியம் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு தனி வாக்கியம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை வாக்கியங்கள் சேர்ந்து இருக்கும் அப்படி சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுதான் வந்து கலவை வாக்கியம் ஒரு தனி வாக்கியம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணி துணை வாக்கியங்களுடன் கலந்து வருவது கலவை வாக்கியம் எனப்படும் இப்போ நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை நேற்று புயல் வீசியதுங்கிறது ஒரு வாக்கியம் பள்ளிக்கு விடுமுறைங்கிறது இன்னொரு தனி வாக்கியம் இந்த ரெண்டு வாக் ரெண்டு தனி வாக்கியத்தையும் ஆளுங்கிறதால சேர்த்திருக்கிறோம் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை அப்ப இது வந்து கலவை வாக்கியமா வந்துடுது அதே மாதிரி பாருங்க ரெண்டாவது மழை பெய்து கொண்டிருந்த பொழுதும் வாகனங்கள் சென்றன மழை பெய் பெய்து கொண்டிருந்தது அப்போ வாகனங்கள் செஞ்சது இங்கே பொழுதுங்கிற சேர்த்தி கலவை வாக்கியத்தில் இது சேர்ந்திருக்கு மழை பெய்து கொண்டிருந்த பொழுதும் வாகனங்கள் சென்றன இங்கிலீஷ்ல காம்பவுண்ட் சென்டன்ஸ் சொல்லுவாங்கள்ல அதுதான் கண்ணன் குழல் ஊதியதால் பசுக்கள் அவன் பின் சென்றன கண்ணன் குழல் ஊதியதால் பசுக்கள் அவன் பின் சென்றன இவ கண்ணன் குழல் ஊதினாங்கிற ஒரு வாக்கியம் பசுக்கள் அவன் பின்னாடி செ போனதுங்க இங்கே வந்து பசுக்கள் இங்கே பசுக்கள்ங்கிறது அர்ஜனை சொற்கள் பண்மையில வந்துச்சுன்னா ந சென்றன இப்படித்தான் வரும் சென்றதுன்னு போடக்கூடாது அது வாக்கிய ஆயிடும் அடுத்து பாருங்க நேர்கூற்று வாக்கியம் இப்போ நேர்கூற்று அப்படின்னா ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது தான் வந்து நேர்கூற்றுன்னு சொல்லுவோம் இப்போ நான் சொன்னேன்னா அப்படியே சொல்றது மேற்கோள் குழிகள் வந்து இடம்பெறும் மேற்கோ மேற்கோள் குறிகள் இந்த நேர்கூற்று வாக்கியத்தில் இடம்பெற்றிருக்கும் தன்மை முன்னிலை பெயர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும் அப்புறம் இப்போது இங்கு இவை அப்படிங்கிற சுட்டு பெயர்கள் எல்லாம் வரும் அப்புறம் நேற்று இன்று நாளைங்கிற காலை பெயர்கள் காலப்பெயர்கள் வரும் இந்த காலத்தை குறிக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் நேர்கூற்றுல வரும் அது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் எடுத்துக்காட்டு பாருங்க ஆசிரியர் இங்கே வந்து கொட்டை இங்கே டபுள் இந்த

நான் நாளை கோவைக்கு செல்வேன் என்றால் தேன்மொழி போய் தேன்மொழி பொன்னி கிட்ட சொல்லும் போது நான் நாளைக்கு கோவைக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இப்ப இது வந்து நேர்கூற்றுல வரும் இதே அயற்கூற்று அப்படின்னா மாத்தி வரும் பொன்னி தேன் பொன்னியிடம் தேன்மொழி நானுங்கிறது தான்னு மாறும் நாளைங்கிறது மறுநாள்னு மாறும் இந்த மாதிரி மாறி வரும் ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்களை அயலார் கூறுவது போல் அமைப்பதுதான் வந்து அயற்குற்று வாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த எக்ஸாம்பிளவே உங்களுக்கு மாத்தி எழுதிக்க பாருங்க பொன்னிடம் தோழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் அடுத்தது அதே மாதிரி அந்த ரெண்டாவது வாக்கியத்துல மாத்தி எழுதிக்க மறுநாள் தான் மதுரை செல்வதாக ராமன் கூறினான் இது வந்து மத்தேங்க சொல்ற மாதிரி இருக்குது இப்போ அயர்கூட்டில் பார்த்தோம்னா இந்த மேற்கோட் குடிகள் எல்லாம் வராது அதே மாதிரி தன்மை முன்னிலை பெயர்கள் எல்லாம் வந்து படர்த்தி பெயர்களாம் படற்கை பெயர்களாக மாறிடும் அதே மாதிரி சுட்டு பெயர்கள் இந்த சுட்டு பெயர்கள் வந்து உங்களுக்கு நேர்கூட்டில் இங்கு இப்போது இவைன்னு பெயர்கள் வரும் அது இங்கே வந்து அது அவை அங்கே அப்படின்னு மாறிடும் அதே மாதிரி நேற்று இன்று நாளைங்கிற கால பெயர்கள் வந்து முன்னாள் அண்ணாள் மறுநாள் அப்படின்னு மாறிடும் அப்புறம் மாறு என்று ஆக அப்படிங்கிற இணைப்பு சொற்கள் எல்லாம் இதுல வந்து இடம் பெறும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்க மல்லிகை மலர் வாங்கி வா என் வா என்று மாலா மலரிடம் கூறினாள் மாலா மலர் கிட்ட மல்லிகைப்பூ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கா அப்ப இதே வயக்குற்றம் மாற்றும்போது பாருங்க மல்லிகை மலர் வாங்கி வருமாறு இந்த மேற்கோள் குறிகள் வராது மல்லிகை மலர் வாங்கி வருமாறு மாலா மலரிடம் கூறினாள் இது உங்களுக்கு பயக்குற்றம் மாறிடுச்சு இப்போ தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினைக்கெல்லாம் நான் எதுவுமே எழுதலை வெறும் எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிக்கிறேன் ஏன்னா இது வந்து உங்களுக்கு தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது உங்களுக்கு தனி டாப்பிக்காகவும் இருக்கு அதனால இது தனி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஐ கார்ட்லையும் ப்ளே எண்டு ஸ்க்ரீன்லேயும் தரேன் பார்த்துக்கோங்க இப்போ தன்வினை அப்படின்னா என்னன்னா நம்ம செய்கிறத சொல்றது தன்வினை பிறவினைன்னா பிறவினைனா நம்ம மத்த செய்ய வைக்கிறது பிறவினை செய்வினை அப்படின்னா நம்ம செஞ்சதை சொல்றது செய்யப்பாட்டு வினை அப்படின்னா நம்ம இன்னொருத்தரால் செய்யப்பட்டது அப்படிங்கறத குறிக்கிறது இப்ப வினைனா பாருங்க பார்த்திமா திருக்குறள் கற்றால் இப்போ பார்த்திமா தான் திருக்குறள் கற்றாள் அவளே கற்றுக்கிட்டா அதனால அது தன்வினை இப்ப பிறவினைனா பார்த்திமா திருக்குறள் கற்பித்தாள் இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் திருக்குறள் படிக்க வச்சா அப்ப பார்த்திமா திருக்குறள் கற்பித்தாள்ன்றது பிறவினை இப்ப பார்த்திமா திருக்குறளை கற் திருக்குறளை கற்றாள் அப்படின்னா இங்க வந்து இந்த ஐ திருக்குறளை கற்றால் ஐங்கிற இந்த வேற்றுமை உருவு வெளிப்படையா வரும் ஒரு சிலதுல இங்க வெளிப்படையா இல்லாமையும் வரும் பார்த்திமா திருக்குறளை கற்றாள் இப்ப அவளால செஞ்ச செய்யப்பட்ட வினை சொல்றது இங்க செய்ய பாட்டு வினை அப்படின்னா திருக்குறள் பார்த்திமாவால் கற்பிக்கப்பட்டது இன்னொருத்தருக்கு அவ வந்து சொல்லி கொடுத்திருக்கா திருக்குறள் பாத்திமாவால் கற்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது செய்யப்பாட்டு வினையா வரும் இந்த நாளுக்கும் உங்களுக்கு தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காதீங்க அந்த வீடியோ பாருங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ